வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2018 திருவாரூர் மாவட்ட செய்திகளோடு பெனாசிர். மன்னார்குடியில் பழுதடைந்துள்ள அருந்ததியர் குடியிருப்புகளை அகற்றிவிட்டு புதிய குடியிருப்புகள் கட்டிக் கொடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வலியுறுத்தியுள்ளது. மன்னார்குடியில் நடைபெற்ற தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் நகர பேரவை கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தாமரைக்குளம் வடகரையில் அமைந்துள்ள அருந்ததியர் குடியிருப்புகள் கட்டப்பட்டு நீண்ட காலமாவதால் அவை மிகவும் சேதமடைந்து வசிக்க முடியாத நிலையில் உள்ளது. இதை அகற்றிவிட்டு புதிய குடியிருப்புகளை கட்டி கொடுக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு விரைவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவது, மன்னார்குடி பேருந்து நிலையத்தில் உள்ள பொது சுகாதார வளாகத்தை நகராட்சி நிர்வாகம் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மன்னார்குடியில் பொதுமக்களின் எதிர்ப்பால் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது. மன்னார்குடி நகராட்சிக்குட்பட்ட 26வது வார்டு மின்வாரிய நகரில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் 7 இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு அதிலிருந்து உறிஞ்சப்படும் தண்ணீர் குழாய் மூலம் அண்டோரத்தெரு, பூக்கொல்லை, கே நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நிரப்பப்பட்டு பின்னர் நகரப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நகரின் சில இடங்களில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காணும் வகையில் மின்வாரிய நகரில் மேலும் ஓர் ஆழ்துளை கிணறு அமைக்க நகராட்சி நிர்வாகம் சார்பில் முடிவு செய்யப்பட்டது. இதையறிந்த அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் ஏற்கனவே 7 ஆழ்துளை கிணறுகள் இருக்கும் நிலையில் மீண்டும் கூடுதலாக ஆழ்துளை கிணறு அமைந்தால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும் என கூறி நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை மனு அளித்தனர். இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்காக மின்வாரிய நகர் பூங்கா அருகே இடம் தேர்வு செய்து அதற்கான இயந்திரம் கொண்டுவரப்பட்டு நேற்று பணிகள் தொடங்கின. இதையறிந்த மின்வாரிய நகர் நலசங்க தலைவர் தலைமையில் அப்பகுதியினர் திரண்டு வந்து ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை தடுத்து முற்றுகையில் ஈடுபட்டனர். மன்னார்குடி நகராட்சி ஆணையர், பொறியாளர் உள்ளிட்டோர் நிகழ்விடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கையில் உறுதியாக இருந்ததால் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது. திருவாரூர் அருகே உள்ள சேந்தமங்கலத்தில் வாசோ ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தேசிய மாணவர் படை சார்பில் சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரம் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி தாளாளர் தலைமை வகித்தார், தலைமை ஆசிரியர் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் திறந்த வெளியில் மலம் கழிக்க மாட்டோம் என அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றனர். பின்னர் அந்த பகுதியில் வசிப்போரிடம் திறந்த வெளியில் மலம் கழித்தலால் ஏற்படும் நோய்கள் குறித்தும் தீமைகள் குறித்தும் விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் சேந்தமங்கலம், ரோட்டு தேரு, வடக்கால், டோல்கேட் பகுதிகளில் வசிக்கும் மக்களிடம் நேரடியாக சென்று துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தனர். இத்துடன் வணக்கம். இன்று செப்டம்பர் 27, 2018 மிஸ்டர் சே இணையதள வானொலியின் செய்திகளோடு நந்தினி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்தநாக் மாவட்டத்தில் இன்று நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். கேரளாவில் வருகிற 30ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் அனைத்து மாவட்டங்களிலும் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். ஆண் பெண் இடையிலான தவறான உறவு குற்றம் அல்ல என்றும் இதில் தண்டனை வழங்கும் சட்டப்பிரிவு 497 அரசியல் சாசனத்திற்கு எதிரானது எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று அதிகாலை பாரதிய ஜனதா கட்சியின் எம்எல்ஏ வீட்டில் துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒடிசா மாநிலம் பாலசோர் பகுதியில் உள்ள விமானப்படைக்கு சொந்தமான ஏவுதளத்தில் இருந்து நடத்தப்பட்ட ஆஸ்திரா ஏவுகணை சோதனை நேற்று வெற்றிகரமாக நடைபெற்றது. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகாயை நியமித்ததற்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. 5 ஆண்டுகள் வரை ஆதார் தகவல்களை சேகரித்து வைக்க வகை செய்யும் சட்டப்பிரிவு 27(1)ஐ நீதிபதிகள் அமர்வு ரத்து செய்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட உள்ளது என ஐநாவின் சுற்றுச்சூழல் அமைப்பு தெரிவித்துள்ளது. அனைவரும் அகன்ற அலைவரிசை சேவை வழங்குவதை நோக்கமாக கொண்டு புதிய தொலைத்தொடர்பு கொள்கைக்கு மத்திய மந்திரிசபை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மோடியை மாவீரன் சிவாஜியுடன் ஒப்பிட்டு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்த சிவசேனா சிவாஜி மகாராஜ் எப்போதும் அரசியல் கலவரங்கில் ஈடுபட்டதில்லை என கூறினார். ரஃபேல் போர் விமான ஒப்பந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா குற்றச்சாட்டிற்கு சோனியா காந்தியின் மருமகன் மறுப்பு தெரிவித்துள்ளார். விமானப்படை அதிகாரி ஒருவர் தனது துப்பாக்கியை துடைத்துக் கொண்டிருந்தபோது தவறுதலாக வெடித்த குண்டு அவரது தொடையில் பாய்ந்தது. ஹைதராபாத் நகரில் உள்ள
அட்டப்பூர் பகுதியில் வாலிபர் ஒருவரை இரண்டு பேர் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா முழுவதும் 21,08,16,676 வருமான வரி கணக்கு எண்களுடன் ஆதார் எண்கள் இணைக்கப்பட்டுள்ளன. பஞ்சாபில் தொடர் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் பாதிப்பு அடைந்தோருக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். ஐநாவில் உரையாற்ற அமெரிக்கா சென்ற இலங்கை அதிபருக்கு எதிராக கொட்டும் மழையில் தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவை கொல்ல சதித்திட்டம் தீட்டியிருப்பது பற்றி தெரியும் என கூறிய இந்தியர் கைது செய்யப்பட்டார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக உளவு ஏஜென்டாக பணியாற்றியது தொடர்பாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சீனாவைச் சேர்ந்த ஜி சாகும் சிகாகோவில் கைது செய்யப்பட்டார். ஈரான் ராணுவ அணிவகுப்பில் 24 பேரை பலி கொண்ட பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈடன் வீட்டு வசதி திட்ட ஊழல் தொடர்பாக பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதியின் மருமகன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கர்நாடகத்தில் எங்கள் ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் அரசியல் நிலைமை சீராக உள்ளதாகவும் கர்நாடக முதல் மந்திரி குமாரசாமி தெரிவித்தார். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 114th பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு தினத்தந்தி நிர்வாக இயக்குநர் பாலசுப்ரமணியன், ஆதித்தன் மற்றும் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு இன்று சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. திருவண்ணாமலை தீபமலையில் தடையை மீறி ஏறிய பெண்கள் உட்பட 12 வெளிநாட்டினரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். சென்னை அசோக் நகரில் மனைவியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெட்ரோல் டீசல் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அக்டோபர் 5 போராட்டம் நடைபெறும் என்று ராமதாஸ் அறிவித்துள்ளார். பெட்ரோல் விலை இன்று லிட்டருக்கு 15 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 86.28 விற்கப்படுகிறது. கோவை அருகே 2,350 கிலோ குட்கா பதுக்கிய குடோன் உரிமையாளரை கைது செய்த போலீசார் தலைமறைவான வியாபாரிகளை தேடி வருகின்றனர். கடலூர் அருகே தென்பெண்ணை ஆற்றங்கரையில் கிடந்த 1 அடி உயரம் உள்ள அம்மன் சிலை மீட்கப்பட்டது. இதுபற்றி ரெட்டிசாவடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓசூர் அருகே பேட்டரி தயாரிக்கும் தனியார் கம்பெனியில் விஷவாயு தாக்கி 2 ஊழியர்கள் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிது புதிதாய் கட்சி தொடங்கியவர்கள் நிலைத்து நிற்க மாட்டார்கள் என்று விருதுநகரில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசினார். வைகை அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. 65 வயதான முன்னாள் தலைமை ஆசிரியரை காதலித்தது ஏன் என்பது குறித்து கல்லூரி மாணவி மகத் போலீசாரிடம் கூறி கதறிய தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை ஆதீன இளைய மடாதிபதியாக நித்யானந்தாவை நியமித்ததற்கு தடை விதித்த கீழ்கோர்ட் உத்தரவை மதுரை ஹைகோர்ட் ரத்து செய்து தீர்ப்பளித்தது. டீசல் விலை உயர்வால் மீண்டும் போக்குவரத்து கழகங்களுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் பின்பகுதியில் உள்ள ஜவுளி கடை தொழிலதிபர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 60 சிலைகள் மீட்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் நந்திவரம் குடுவாஞ்சேரியில் உள்ள அங்கன்வாடி பள்ளியின் மேல்கூரை இடிந்து விழுந்தது. குழந்தைகள் இதில் காயமின்றி உயிர் தப்பினர். ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான ஆதாரங்களை தமிழக அரசு பசுமை தீர்ப்பாயத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படும் எனவும் அச்சம் நிலவுகிறது. புதிய தலைமைச் செயலகம் கட்டியதில் முறைகேடு தொடர்பான விசாரணை ஆணையத்திற்கு புதிய நீதிபதியை நியமிக்கப் போவதில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் முறைகேடு தொடர்பான ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் அரசு தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி.